வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு ஒன்றிய அளவில் செஸ் போட்டி நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 28ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி, மாரத்தான் ஓட்டம், பள்ளி மாணவர்களுக்கு இடையே செஸ் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு இடையே செஸ் விளையாட்டு மீது ஆர்வத்தை உண்டாக்கும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கு செஸ் போட்டிகள் நடத்தப்பட்டது. பள்ளிகள் அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஒன்றிய அளவில் செஸ் போட்டி நடைபெற்றது. ஒன்றிய அளவிலான இறுதிப் போட்டி அரியலூர் மாவட்டம் கீழப்பலூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. போட்டிகள் வயதின் அடிப்படையில் 14, 17, 19 என 3 பிரிவாக மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக நடைபெற்றது. இப்போட்டியில் 14 வயதுக்குட்பட்டு பிரிவில் மாணவர்களுக்கான போட்டியில் கீழ கவட்டாங்குறிச்சி பள்ளியைச் சேர்ந்த தென்தமிழன் முதலிடத்தையும், காமரசவள்ளி பள்ளியைச் சேர்ந்த மணியரசன் 2ஆம் இடத்தையும், கல்லூர் பள்ளியைச் சேர்ந்த பிரகதீஸ்வரன் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 17வயதுக்குட்பட்டு பிரிவில் வெற்றியூர் பள்ளியைச் சேர்ந்த மதன்குமார் முதலிடத்தையும், காமரசுவள்ளி பள்ளியைச் சேர்ந்த அன்புச்செல்வன் 2ஆம் இடத்தையும், அதே பள்ளியைச் சேர்ந்த அர்ஜுன் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 19வயதுக்குட்பட்டு பிரிவில் திருமானூர் பள்ளியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ் முதலிடத்தையும், ஏலாகுறிச்சி பள்ளியைச் சேர்ந்த ஜெகன்குமார் 2ஆம் இடத்தையும், காமரசுவள்ளி பள்ளியைச் சேர்ந்த திவாகர் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மாணவிகள் பிரிவில் 14வயதுக்குட்பட்டு பிரிவில் குருவாடி பள்ளியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரி முதலிடத்தையும், கீழகிஸ்னி பள்ளியைச் சேர்ந்த காவியா 2ஆம் இடத்தையும், குருவாடி பள்ளியைச் சேர்ந்த காவியா 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 17வயதுக்குட்பட்டு பிரிவில் காமரசுவள்ளியைச் சேர்ந்த கோபிகா முதலிடத்தையும், கீழக்குளத்தூர் பள்ளியைச் சேர்ந்த ஹேமலதா 2ஆம் இடத்தையும், காமரசுவள்ளி பள்ளியைச் சேர்ந்த சந்தியா 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 19வயதுக்குட்பட்டு பிரிவில் கோவிலூர் பள்ளியைச் சேர்ந்த விஜயலட்சுமி முதலிடத்தையும், கீழ கவட்டாங்குறிச்சி பள்ளியைச் சேர்ந்த தாரணி 2ஆம் இடத்தையும், கீழ குளத்தூர் பள்ளியைச் சேர்ந்த கஸ்தூரி 3ஆம் இடத்தையும் பெற்றனர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இலந்தைக்குடம் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்வேலன் வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் முருகேஸ்வரி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமன் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் கீழப்பழு ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி மருதமுத்து மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், துணைத்தலைவர், எஸ்எம்சி தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கீழப்பள்ளூர் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் அருண்மொழி நன்றியுரை கூறினார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். டிஎன் ஆன்லைன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
Thank you.
பிஎன் ஆன்லைன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.